அன்பர்களே, சென்ற சார்வரி வருடம் மற்றும் இந்த பிளப வருடம் 2020-2021 இந்த ரெண்டு வருஷமும் நாம் காஞ்சி வரதனுடைய வையம் கண்ட வைகாசி திருநன்னாள் பிரம்மோத்சவத்தை ரியலி மிஸ் பண்ணுறோம். இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கக்கூடியதான நிகழ்வு, சந்தேகமே கிடையாது. பையங்கண்ட வைகாசி திருநாள்ல தேவப்பெருமாள் ரெண்டு கொடையை போட்டு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு கார்த்தாலையும் சாயங்காலம் ரெண்டு வேளை புறப்பாடு கண்டுகொள்ளக்கூடிய அந்த புறப்பாட்டை சேவிக்கிற பாக்கியத்தை நாம் இழந்துட்டோம். ஆனால் ஏற்கனவே நம்முடைய ஏபிஎன் சுவாமி யூடியூப்ல வரதன் வைகாசி மகோத்சவம், அதாவது வரதன் பிரம்மோத்சவம்ன்ற தலைப்புல நாம் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்பு இந்த பிரம்மோத்சவத்தினுடைய பதிவுகளை நாம் பதிவு செய்திருக்கிறோம். அதனால் நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் அப்படின்றதாக அன்பர்கள் எல்லோரும் அந்த பதிவுகளை கண்டு வரதனுடைய வைபவத்தை அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருதராஷ்டிர உவாச்ச, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவஹா மாமகாஃப் பாண்டவாஸ்சைவ கிம குர்வத சஞ்சய. திஸ் இஸ் த ஃபஸ்ட் வெர்ஸ் இன் பகவத்கீதா தட் வி ஆர் டாக்கிங் அண்ட் டிஸ்கசிங் அபவுட் திஸ் ஸ்லோகா, எஸ்பெஷலி த மென்டாலிட்டி, த மைண்ட் செட் ஆஃப் திருதராஷ்டிரா. லாஸ்ட் எபிசோட்ல நாம் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளவு தூரம் ஒருத்தனுக்கு கட்டாயம் கன்ஃபார்ம்டா தன் சைடுக்கு டிஃபீட் அப்படின்னு தெரிஞ்சாலும், அகைன் அண்ட் அகைன் ஹீஸ் ஆஸ்கிங் த வெரி சேம் க்வெஸ்சன் ஆர் ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் ஹிஸ் விக்டரி. இதுதான் ஒரு ஹியூமன் நேச்சர், இது ஹியூமன் டெண்டன்சி. அதாவது இந்த பகவத்கீதை கான்செப்டை நாம் எப்படி பார்க்கணும்னாச்சே, சுவாமி வேதாந்த தேசிகன் ட்ரமடைஸ் பண்ணி நமக்கு காண்பிக்கிறார். டியூனோ சுவாமி தேசிகா இஸ் காட்ஸ் சர்வதந்திர ஸ்வதந்திரா. இன்னைக்கு நாம் வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி, விஷுவல் மீடியா, விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு நாம் என்ன பண்ணுறோம், இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் மூலமாக எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் இல்லையா. அன்னைக்கு தேசிகனுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் 700 இயர்ஸ் பேக் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கான்செப்டை நமக்கு டெவலப் பண்ணி காண்பிக்கிறதுக்காகவே சங்கல்ப சூரியோதயம் அப்படின்னு ஒரு ட்ராமா கம்போஸ் பண்ணியிருக்கார், ஒரு நாடகம் எழுதியிருக்கார். சங்கல்ப சூரியோதயம் அப்படின்னு அந்த நாடகத்துக்கு பேர். இதை இதே தீம் கையில் வச்சுக்கோங்க, இதை அப்படியே மைண்ட் வச்சுக்கோங்க. இதை எப்படி நாம் பார்க்க போகிறோம், தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் சமவேதாயுத்சவா மாமகாஃப் பாண்டவாஸ்சேவன் சென்று போல் இல்லையா. இந்த பகவத்கீதையில 13th சாப்டருக்கு என்ன பேருன்னு கேட்டால் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ய விபாகம் அப்படின்னு பேர். க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ய விபாக யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த 13th சாப்டர். அந்த 13th சாப்டர் ஆரம்பிக்கச்சேவே பரமாத்மா ஒரு கான்செப்ட் நமக்கு சொல்லி கொடுப்பார். இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்ய விதீயதே ஏதத்யோ வேத்தி தம் பிராகு என்பதாக சொல்லுவார். இது எல்லாத்தையும் நாம் டெவலப் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, கொஞ்சம் பொறுமையாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நான் முதலே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், என்னன்னா, டியூ டு ஓவர் ஒர்க்லோட் ஆர் சம் ப்ரெஷர் அண்ட் அதர் திங்ஸ் அதர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இருக்கச்சே, நீங்கள் இப்போ பகவத்கீதை கேட்க வரையில் அதுவும் டியூரேஷன் இஸ் வெரி ஷார்ட், பட் ஈவன் தோ இட் இஸ் வெரி ஷார்ட் பட் வி ஆர் அனேபிள் டு கண்ட்ரோல் அவர் மைண்ட், இட் இஸ் ப்ராக்டிக்கல். ஸோ நான் இந்த மாதிரி சில டெக்னிக்கல் டேர்ம்ஸை மறு அகைன் அண்ட் அகைன் நான் சொல்லிட்டு இருக்கச்சே, என்ன ஆகும், ஈஸியாக கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகும். இன்னைக்கு நமக்கு எதுலையுமே கான்சன்ட்ரேஷன் கிடையாதுன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம், கையில் இந்த கேட்ஜெட் வச்சுக்கிறோம், இந்த ஃபோன் அப்படி கையில் வச்சுக்கிறோம், அதில் ஏதோ சம் மெசேஜ் பார்த்துட்டுருக்கோம், ஒரு மெசேஜ் வி ஆர் சென்டிங் த மெசேஜ், டிவி ஆனில் இருக்கும், டிவி ஆனில் இருக்கும், நாமளும் இதை பண்ணிட்டுருப்போம், யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட ஏதோ பேசிட்டுருப்போம், இல்லை ஏதாவது ஒரு மியூசிக் கேட்டுட்டுருப்போம். இப்போ ஓவரால் நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னு நம்மளுக்கு புரியவே புரியாது. இதில் ஒரு ப்ராப்ளம் நமக்கு ஒன்று வருது திரிபுள்ளியோ, இந்த ஒரு பரபரப்பில் நம்ம சில ஒரு மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணணும்னு மெயினாக வச்சுருப்போம், அந்த மெசேஜை மறந்து கூட நம்ம போய்டுவோம். இதுதான், அதனால தான் இதை திருப்பி 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 நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். சம்ஹவ் தட் ஹவு ஃபார் தட் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ் தென் ஒன்லி தட் வி ஆர் கோயிங் இன் டெப்த் ஆஃப் திஸ் பகவத்கீதா. இட் இஸ் பாசிபிள் ஃபார் அஸ் டு என்டர் இன் டு தட் ஒன்லி.
எப்போ முடியும் நமக்கு, அது எப்போ அது உள்ளே நாம் போக முடியும் அப்படின்னு கேட்டால், முதல்ல பேசிக்காக நாம் வந்து இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டா மட்டும்தான், தென் ஒன்லி தட் யூ தட் வி ஆர் ஏபிள் டு என்டர் இன் டு தட் வெரி டீப் கான்செப்ட்ஸ், டீப் ஐடியாஸ் ஆஃப் பகவத்கீதா. இந்த 13வது அத்தியாயத்தில் பரமாத்மா என்ன சொல்ல போகிறான், தேகத்தை ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னு வர்ணிக்கிறான். க்ஷேத்திரம்னா ஒரு பிளேஸ். இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரம் இத்யபிதீயதே. ஏ அர்ஜுனா, இந்த ஒரு பாடி இருக்கு இல்லையா, இந்த பாடிக்கு தான் ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இப்போ இதுதான் குருக்ஷேத்திரம்னு நீங்கள் இந்த கான்செப்டை டெவலப் பண்ணுவோம். இதுதான் குருக்ஷேத்திரம், இந்த பாடி தான் குருக்ஷேத்திரம். இந்த குருக்ஷேத்திரத்தில் ரெண்டு பெட்டாலியன்ஸ் ஒன்றுக்கொன்று ஆப்போசிட்டில் நிற்கிறது. ஒன்று வந்து கௌரவ பெட்டாலியன், மற்றொன்று பாண்டவ பெட்டாலியன். அப்படின்னு வரும்பொழுது பாண்டவாகா அப்படின்னு சொன்னால், சம்ஸ்கிருதத்தில் பாண்டுனா ஒயிட் இன் கலர்னு அர்த்தம். த ஒயிட் இஸ் த கலர் ஃபார் த சாத்விகா, த சாத்விக் நேச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, சாத்விகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சாஃப்ட்னஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சில ஐடியாஸ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா. அந்த ஒயிட் இன் கலர் இஸ் ஃபார் த சாத்விகா நேச்சர். ஸோ பாண்டவாக அப்படின்னு வரச்சே சத்துவம் அப்படின்னு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குணம் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ணுறோம், கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். வித்தின் திஸ் 25 minutes வேறு எதுலேயும் மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் சம்ஹவ் தட் வி ஆர் ஏபிள் டு கெட் த மெசேஜ் அப்படின்னு வரச்சே, நவ் த சாத்விக் நேச்சர், த சாத்விக் குவாலிட்டி நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, அது நமக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே சார், பகவத்கீதை டெய்லி 6 o'clock அவர் சொல்றாரு. ஓகே, நானும் பார்த்துதான் இருக்கேன். ஐ ஆம் ஆல்சோ ஃபாலோயிங் இட், ஐ ஆல்சோ சப்ஸ்கிரைப் ஹிஸ் சேனல், ஸோ ஐ எம் கெட்டிங் த மெசேஜஸ். அதில் இதெல்லாம் வந்துருக்கு. இந்த வீக்கெண்டில் நான் உட்காந்து எல்லாத்தையும் கேட்பேன் அப்படின்னு அந்த 6 o'clock நாம ஒன்று இதை போஸ்ட்போன் பண்றோம் இல்லையா. அப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னா, ராஜசிக் அண்ட் தாமசிக் நேச்சர்ஸ் தலையெடுக்கிறது. இது ஒரு ஹியூமன் குணங்கள், ஒரு மனிதனிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள். சாத்வீகமான ஒரு குணம் வரும்பொழுது, சாத்வீகமான ஒரு ஐடியாஸ் வரும்பொழுது, அந்த மைண்ட் வரும்பொழுது, அப்போ நல்ல விஷயங்களை கேட்கணுன்றதாக சொல்லி சொல்கிறோம். கான்சன்ட்ரேஷன், அந்த பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. பட் வேறஸ் ராஜசம் தாமசம் அது ரெண்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடுதுன்னா தூக்கம் வருது, டிஸ்டர்ப்டாக இருக்கும், கேட்டுருப்போம் ஆனால் வந்து காதில் விழுந்துட்டுருக்கோம், ஆனால் மைண்ட் எங்கேயோ டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்போம். எப்பொழுதுமே என்ன ஆகும்னா, இது அன்பேலன்ஸ்டாக இருக்கும். சாத்விகம் ராஜசம் தாமசம், சாத்விகம் ராஜசம் தாமசம் அப்படின்றது அது ஒரு 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 செயின் மாதிரி, அது மேலே மேலே போயிட்டு போயிட்டு ரவுண்டில் ரொட்டேஷனில் இருந்துட்டு இருக்கும். ஸோ சாத்விகம் வரைச்சே நல்ல விஷயங்களை கேட்கணும்னு ஆசையாக இருக்கும், ராஜச தாமசம் வரைச்சே ஒரு லேசினஸ் வந்துடும், ஆர் சம் ஆங்கிரி அந்த மாதிரி ஒரு கோபம் தாபம் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்துடும். லேசினஸ் வந்தால் என்ன கோபம் வந்தானா, எனி ஹவு தட் வி ஆர் கோயிங் டு லூஸ் த சப்ஜெக்ட், அவ்வளோதான். நமக்கு அந்த விஷயம் போயிட போகிறது, நமக்கு அந்த விஷயம் போயிட போகிறது. அப்போ இந்த சாத்வீகம் அப்படின்றது இருக்கு இல்லையா, எப்படியாவது அதை டெஸ்ட்ராய் பண்ணணும். டு டெஸ்ட்ராய் த சாத்வீகம், இந்த ராஜசம் தாமசம் இது ரெண்டு கூட்டணி அமைச்சுண்டு பிளான் பண்ணி இதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு, இதை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படி சொல்கிறாங்க இல்லையோ, இப்போலாம் நம்ம நேரம் பார்க்குறோம் இல்லையா, அந்த சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்து கொண்டு ராஜசமும் தாமசமும் சாத்வீகத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்பதாக முயற்சிக்கிறது. ஆனால் இந்த சாத்வீகம்ன்றதான நேச்சர் நமக்கு அப்பப்போ, இட் இஸ் வெரி லெஸ் இன் குவான்டிட்டி, லைக் பாண்டவாஸ் ஆர்மி. பாண்டவாஸ் பெட்டாலியன் இஸ் ஒன்லி 7 அக்ரோஹிணி ஆர் அக்ஷௌஹிணி, பட் த கௌரவாஸ் 11 அக்ஷௌஹிணி. ஸோ ராஜசம் தாமசம் அப்படின்னு வரும்பொழுது அதனுடைய டாமினேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல், அப்சல்யூட்லி அதனுடைய டாமினேஷன் மோர் பவர்ஃபுல். நீங்க பார்க்கலாமே, நம்ம இப்போ பார்க்குறோமே, நாம நல்ல விஷயங்களை கேட்குற டியூரேஷன் நமக்கு அதிகமா இல்லை, நாம தேவையில்லாமல் வெட்டி பொழுது போக்குறதோ இல்லை வீண் பொழுது போக்குறதோ இல்லை ஏதோ ஒரு ஒரு கலகம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு காரியங்களை பண்றதோ எது அதிகம்? வியசனேனத்து மூர்க்கானாம் நித்ரையா கலகேனவா, ஒரு மாதிரி ஸ்லீப்பி, ஒரு மாதிரி ட்ரௌசி மூட்ல இருப்போம், இல்லை கண்ணை தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசின்னு இருப்போம், நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பேச, என்ன கேட்டால் நான் இந்த கோவேக்சின் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்புட்னிக் அதெல்லாம் பற்றி நான் என்ன சொல்லுவேன்னா, உன்னை யார் கேட்க போறா,
நீ எதுக்கு அதை பற்றி பேசிட்டுருக்க? நிச்சயமாக நமக்கு தெரியும் சில விஷயங்கள் நாம் பேசணும்னு சொன்னால் நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் எனக்கு அதை பற்றி எவ்வளவு நல்ல நாலெட்ஜ் இருக்குன்னு காமிச்சுட்டாலும் உலகம் என்ன திரும்பி பார்க்க போகிறதில்ல, என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு இல்லைன்னு. ஜஸ்ட் வி ஆர் வேஸ்டிங் அவர் டைம். ஸோ இதுதான் அந்த சாத்வீகம் என்பதை எதிர்த்து ராஜச தாமசங்கள் இருக்கு இல்லையா, அது சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துக்கொண்டு எப்படியாவது இந்த சாத்வீகத்தை போட்டு தள்ளிடணும் அப்படின்ற ஐடியால இது வந்து முட்டி மோதும். பட் அந்த சாத்வீகம் இருக்கிற ஒரு அந்த அந்த லோவஸ்ட் குவாலிட்டி, நாட் குவாலிட்டி குவான்டிட்டி, அந்த டியூரேஷன் ஆர் வாட் எவர் இட் மேபி, அதுல வரச்சு அது கொஞ்சம் ஒரு ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை பிடிச்சுக்கும், ஒரு ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை பிடிச்சுக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், பகவானுடைய கிருபை கிடைக்கிறது த்ரூ பை திஸ் ஆச்சாரிய சம்பந்தம், எக்ஸப்ட் ஆச்சாரிய சம்பந்தம் தட் வி கேனாட் கெட் த blessings from the Lord or boon from the Lord. ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது சித்திக்கும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஹவு ஃபார் இட் இஸ் அக்செப்டபுள் ஃபார் யூன்றது தெரியல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். தாமரை மலரணம்னு சொன்னால், நோ பாலிடிக்ஸ், ஒன்லி சப்ஜெக்ட், ஓகே. தாமரை மலரணம் அப்படின்னு சொன்னால் அப்போ சூரிய ஒளி அந்த தாமரைக்கு தேவை. ஐ எம் ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் மை செல்ஃப் ஒன்லி இன் உபனிஷத் சாஸ்திரார்த்தாஸ், நாட் இன் த பாலிடிக்ஸ், ப்ரெசன்ட் டேஸ் பாலிடிக்ஸ், ஓகே. ஸோ தாமரை மலரணும்னு சொன்னால் அதுக்கு சூரிய கிரணம் வேணும். கப்பியாசம் புண்டரீகமே வக்ஷணி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சுவாமி ராமானுஜர் சொன்னார், அதுக்கு மீனிங் கொடுத்துருக்கார் அப்படின்னு ராமானுஜருடைய சரித்திரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த தாமரை மலர்வதை பற்றி ராமானுஜர் தன்னுடையதான பாஷ்யத்தில் ஒரு அந்த கமெண்ட்ரியில் ரொம்ப எலாபரேட்டாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறார். ஸோ தாமரை மலர வேண்டும் என்றால் அதற்கு சூரியனுடைய ஒளி தேவை, கரெக்ட். ஆனால் இப்போ ஜலத்தில் அந்த ஒரு பாண்ட், ஒரு தடாகம், ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய தாமரையை அப்படியே அங்கேருந்து வெளியில் பறித்து தரையில் போட்டுவிட்டீங்க, தண்ணியில் இருந்த தாமரையை பறித்து அதை இப்போ தரையில் போட்டாச்சு, இங்கே இருக்கு, சூரியன் அடிக்கிறது. அப்போ சூரியன் அடிக்கச்சே என்ன ஆகும்னா தாமரை மலருமா வாடுமா? இப்போ தாமரை மலர்கிறதா அல்லது வாடுகிறதா? வாடிவிடும். எந்த சூரியனுடைய சம்பந்தம் தாமரையை மலர்த்தியதோ இப்பொழுது அந்த சூரியனுடையதான ஒளி தாமரையை உலர்த்துகிறது. காரணம் என்ன? தாமரைக்கு தண்ணீருடைய சம்பந்தம் இல்லை. அப்ப ஜீவன் நாம நமக்கு தண்ணீர், நாம தாமரைன்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம், நாம தாமரைன்னு சொன்னா நமக்கு தண்ணீர் சம்பந்தம் யாருன்னா ஆச்சாரியனுடைய சம்பந்தம். அந்த ஆச்சாரியனுடைய சம்பந்தம் என்னும் தண்ணீரில் நாம் இருக்கும் பொழுதுதான் சூரியன் நம்மை மலர்த்துவான், அப்ப நமக்கும் சந்தோஷம் உண்டாகும். வேற அந்த ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை விட்டு நாம வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த சூரியன் நம்மை மலர்த்துவானோ, அதாவது இறைவன் எம்பெருமான், அந்த சூரியன் நம்மை உலர்த்துவான். என்ன இது மாதிரி ஒரு புது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நினைச்சிருக்கீங்களா? இங்க பாருங்க, எனக்கு எதுவுமே சொந்தமான விஷயம் கிடையாது. வாட் ஐ திங்க் அப்படின்னு நான் சொல்ல போகிறது இல்லை, அப்படி சொல்லவும் முடியாது. எல்லாம் நம்ம பெரியவாள் எழுதி வச்சிருக்கேன், எல்லாம் நம்ம பெரியவாள்கிட்ட இருக்கு. நாம தான் எல்லாத்தையும் வெளிநாட்டுக்காரங்கிட்ட பறி கொடுத்துட்டு லண்டன் மியூசியம்ல இருக்கு, ஜெர்மன் கேலரியில் இருக்கு அப்படின்னு இதை பற்றி பெருமையாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறத ரொம்ப பெருமையாக நினச்சிட்டுருக்கோமே தவிர்த்து, சைபீரியா டெசர்ட்டில் உட்கார்ந்து அவள் ஹரே ராமா கிருஷ்ணா சொல்லிகிட்டு இருக்கா, ஆனால் மார்கழி மாதம் எனக்கு திருப்பாவை கூட சொல்கிறதுக்கு டைம் இல்லைன்னு நான் வந்து ஊரைய மாற்றின்ட்டுருக்கேன்னு இதை வந்து பெருமையாக பேசுறத நாம் நினச்சிட்டுருக்கோமே தவிர்த்து, தீஸ் ஆர் ஆல் ரெட் ஹேண்டடாக அவைலபிள் வித் அஸ் அப்படியே நமக்கு கையில் கையில் அப்படியே இருக்கு, கையில் கனி போல கண்டு அப்படின்றா. தப்பு பண்ணினால் தான் ரெட் ஹேண்டட் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, நம்ம ஆச்சாரியால் நமக்கு எல்லாத்தையும் கரெக்டாக கையில் கொடுத்து வச்சிருக்கா, நமக்கு தான் பார்க்க தெரியல. இந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவா இல்லையா, கண் இரண்டும் விற்று சித்திரம் வாங்கினால் கை கொட்டி சிரியாரோ அப்படின்னு வரும் பாரதி யார் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் கண் இரண்டும் விட்டு சித்திரம் வாங்கி விட்டு இப்போ அந்த சித்திரத்தை ரசிக்கிறதுக்கு வழி தெரியாமல் முழிச்சுட்டுருக்கோம். நம்ம சனாதன தர்மத்தில் குறிப்பாக நம்ம ஆச்சாரியால் அவள் வாழ்க்கு அது விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லலாம், அத்வைத்தம்னு சொல்லலாம், துவைத்தம்னு சொல்லலாம், நிம்பார்க்கர் சொல்லலாம், வல்லவர் வல்லவர் சைத்தன்யர் ஹூவர் பவி, சனாதன தர்மத்தில் அவரவர்களுக்கு ஆச்சாரியர்கள் மிகச்சிறந்த வழிகாட்டிகளாக திகழ்கிறார்கள். ஸோ ஹவு ஃபார் தட் வி ஆர் இன் வாட்டர் தட் இஸ் ஆச்சாரிய சம்பந்தம்,
தாமரைக்கு தண்ணீருடையதான இன்றியமையாதது இன்றியமையாத தன்மை எவ்வளவு முக்கியன்றதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம் எவ்வளவு முக்கியம்னு நம்ம புரிஞ்சுட்டோம். அது நமக்கு புரியும். நான் உங்களுக்கு பல உபன்யாசங்களில் சொல்லியிருக்கேன், ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி அட்வொகேட்டு, ஃபேமிலி ஆடிட்டர், ஃபேமிலி பிளம்பர், ஃபேமிலி கார்பண்டர், ஃபேமிலி இன்ஜினியர், ஃபேமிலி மேசன், அத்தனை பேர் இருக்கா. ஆனால் ஃபேமிலி ஆச்சாரியன் யாருன்னு யாருக்கும் தெரியறது. ஜெனரேஷன்ஸுக்கு அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். சரி, இந்த மாதிரி கொஞ்சம் டிவியேட் ஆச்சுனாலேயே அது கொஞ்சம் மனசுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணும். லெட் அஸ் கம் டு த சப்ஜெக்ட். இந்த சத்துவன்றதான குணத்தை எப்படியாவது டெஸ்ட்ராய் பண்ணணுன்றதுக்காகத்தான் ரஜஸ் தமஸ் இது ரெண்டும் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்து கொண்டு இதனுடன் எதிர்த்து சண்டையிடுகின்றது அப்படின்னு நாம் பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த சத்துவன்றது ஆச்சாரிய சம்பந்தத்தை அடைந்து அதன் மூலமாக பகவானுடைய சம்பந்தத்தை அடைந்து வெற்றிக்காக பாடுபடுகிறது. இது எங்கே இருக்கு? தேகம் என்னும் இந்த குருக்ஷேத்திர பூமியில் பாண்டு என்றால் வெளுப்பு, பாண்டு என்றால் சத்துவம், நம்முடைய சத்துவன்றதான அந்த குவாலிட்டி அந்த குணமும் ரஜசு தமசு என்றதான குணங்களும் சேர்ந்து ஒன்றுக்கொன்று டாமினேட் பண்ணுறது. எது ஜெயிக்க போகிறது அப்படின்னு கேட்டால் எங்கே ஆச்சாரிய சம்பந்தமும் எங்கே பகவத் அனுகிரகமும் இருக்கோ அந்த இடத்துல தான் ஜெயம் உண்டாகிறது அப்படின்றது தான் இந்த தேகத்தை வைத்து சுவாமி தேசிகன் நமக்கு ட்ராமடைஸ் பண்ணி பகவத்கீதையுடைய கான்செப்டை புரிய வைக்கிறார். அந்த ட்ராமாக்கு என்ன பேர்? சங்கல்ப சூரியோதயம் அப்படின்னு பேர் அந்த ட்ராமாக்கு. அது ஒரு 10 ஆக்ட் ட்ராமா. அது இதை வந்து விஷுவல் இம்பேக்டாக கொடுத்தா தான் நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தேசிகன் வந்து அழகான ஒரு நாட்டகமா இதை கொடுத்துருக்காரு, இந்த சங்கல்ப சூரியோதயத்தை. ஸோ பகவத்கீதையில் நாம படிக்கும்பொழுது சங்கல்ப சூரியோதயத்தை நம்ம அதே ட்ராக்ல ஒரே ரெண்டு பக்கம் அந்த தண்டவாளத்தை அழகா நம்ம படிச்சோம்னா ரொம்ப நல்லா புரியும். இப்ப இதுதான் திருதராஷ்டிரன் துரியோதனன், அதாவது திருதராஷ்டிரன் துரியோதனன் நேச்சுரலி. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா பாண்டு, பாண்டவர்கள். They are white in color. Pandu means white in color. அந்த white in color ஏ தெரியறது. இப்ப இந்த காமம், குரோதம், லோபம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆசை, பேராசை, அசூயை, பொறாமைன்னு சொல்லுவோம் நம்ம. இதெல்லாம் அதுக்கு சப்போர்ட்டிவான நேச்சர். சகுனி, கர்ணன், துஷ்சாசனன், இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் இந்த ராஜசம் தாமசம் அப்படின்றதான நேச்சருக்கு அந்த நம்முடையதான குணங்கள் இருக்கே, அந்த குணங்களோடு சேர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய ஏனைய கெட்ட குணங்கள், பிறருடையதான வளர்ச்சி, பிறருடைய மேன்மையை பார்த்து வரக்கூடிய காழ்ப்புணர்ச்சி, இன்னொருத்தருடைய பெருமையை பொறாமை, மற்றவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சகிப்புத்தன்மை, இன்மை, இதுதான். எப்படி குருக்ஷேத்திர பூமியில் ரெண்டு சைன்யங்களும் வடிவகுத்து வந்ததோ அதே மாதிரி தான் இதை எங்க நாம பார்க்கணும், நம்முடைய ஹியூமன் பாடியில நாம பார்க்கணும். ஸோ நாம நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொன்னா, நம்ம நாம ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னா, நம்முடைய ஆத்மாவுக்கு உண்மையிலேயே நல்லதை நாம செயல்படுத்தணும், நல்லது நம்ம ஆத்மாவுக்கு நடக்கணும், பிறந்த பிறவி இந்த பர்த் அப்படின்றத அதை ஃப்ரூட்ஃபுல்லாக கேட்கணும், அதை யூஸ்ஃபுல்லாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நாம் நினைச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக இந்த கான்செப்டை நாம் மனசில் பதிய வச்சுண்டு அதனுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட்டை புரிஞ்சுண்டு கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்னன்றதாக அந்த விஷயங்களை பார்த்துட்டு, இதெல்லாம் நானாக பார்த்தேன் தயவு செஞ்சு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிலையும் ஃபேஸ்புக் யூனிவர்சிட்டிலையும் படிச்சுட்டு இப்போ சொல்கிற பகவத்கீதையை திருப்பி திருப்பி போட்டு குழப்பிக்காதீங்கோ. நான் ஒவ்வொரு தடவையும் டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரிலாம் இது வராது, அந்த அக்செப்டில் வர அந்த அந்த ஒரு ஒரு பாணியே இல்லை அதில், அந்த ஆஸ்பெக்டே மாறி போச்சு, அது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம திருதராஷ்டிரன் கிட்ட வரச்சு அவனுடைய க்வெஸ்சன் பாருங்களேன், என்னதான் இருந்தாலும் அந்த செல்ஃபிஷ்னஸ்ன்றது போக மாட்டேங்குது. நீ என்னதான் ஹூவர் இப்போ நான் என் பசங்களுக்கோசரம் உழைக்கிறேன், என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகளுக்கோசரம் உழைக்கிறேன், என்னுடைய ஆத்துக்காருக்கோசரம் உழைக்கிறேன், என்னுடைய ஒய்ஃபுக்கு ஓசரம் உழைக்கிறேன் நீ சொன்னால் கூட அந்த செல்ஃபிஷ்னஸ் அப்படின்றது இருக்கு. திருதராஷ்டிரன் அண்ட் துரியோதனா த டோட்டல் எம்பாடிமெண்ட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ்,
டோட்டல் எம்பாடிமெண்ட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ். செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் சார்? தீஸ் ஆர் ஆர் த ஃபெலோஸ். இன்ஃபேக்ட் திருதராஷ்டிரன் ரொம்ப நல்லவன். ஆமாம், தாராளம் திருதராஷ்டிரன் வந்து ரொம்ப நல்லவன்னு நாம் சொல்லலாம், தப்பே கிடையாது. வென் அப்படின்னு கேட்டால், எப்ப அப்படின்னு கேட்டால், திருதராஷ்டிரனுக்கு துரியோதனனுடைய ஞாபகம் மட்டும் வராமல் இருந்ததுன்னா திருதராஷ்டிரன் நல்லவனா பார்க்க முடியாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி ஒரு டைமே அவனுக்கு கிடைக்காது. அன்ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கு அப்படி ஒரு டைமே கிடைக்காது. பிகாஸ் ஹி இஸ் ஆல்வேஸ் திங்கிங் ஆன் துரியோதனா, 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 துரியோதனா. துரியோதனா இஸ் ஆல்வேஸ் திங்கிங் ஆன் பாண்டவாஸ். How to kill them, how to destroy them, how to defeat them. These are all the ideas, always. நல்ல சிந்தனைன்றது இல்லாமலே போயிடுத்து பாரு. நல்ல விஷயங்களை எப்போ பார்த்தாலும் யோசிக்கணும், யோசிக்கணும், யோசிக்கணும். அப்புறம் மனசு பக்குவப்படும். இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லுவார், சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, காமாத் குரோதோபி ஜாயத்தே, குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகாத் ஸ்மிருதி பிரமஹா, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசா, புத்தி நாசாத் பிரணஷ்யதி. பக்கா அதுக்கு எங்க முக்கூர் சிவன் அழகேசங்கர் பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி ஒன்று சொல்லுவார், ஒரு அனெக்டோட் ஒன்று சொல்லுவார். கட்டாயம் சொல்ல போறேன் நான் உங்களுக்கு, நிச்சயம் சொல்லுவார். சூப்பர்ப் ஸ்டோரி அது. ஸோ இவன் திருதராஷ்டிரன் சஞ்சயன் கிட்ட இன்ஃபேக்ட் 10 நாள் நடந்ததான எல்லா விஷயங்களும் அவனுக்கு தெரியும். எல்லா ஆல்மோஸ்ட் தட் வி ஆர் இன் டிஃபீட், அது மாதிரி கிட்டத்தட்ட நாம் வந்து தோற்கிற போயிடுத்து, பல பிள்ளைகளை இழந்துட்டான், கிட்டத்தட்ட 50 பிள்ளைகளை இழந்துட்டான்னு வச்சு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் ஆயிடுத்து. அப்படி இருந்தும் அவன் வந்து ஒரு கேள்வி கேட்டான், மாமகாக பாண்டவாச்சைவ கிம குர்வத சஞ்சய அப்படின்னா, மாமகாக பாண்டவாச்சைவ கிம குர்வத சஞ்சயன்னா, சார் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், திருதராஷ்டிரனுக்கும் பாண்டவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, திருதராஷ்டிரனுக்கு பாண்டு அப்படின்னு ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பிக்கு பிறந்த பிள்ளைகள் 5. அந்த தம்பிக்கு 2 மனைவிகள், ஒருத்தி குந்தி தேவி, மற்றொருத்தி மாத்ரி தேவி. ஓகே, பாண்டு இறந்த பின்பு மாத்ரியும் உடன்கட்டை ஏறி இறந்து விட்டால் குந்தி தன்னுடைய பிள்ளைகளை காப்பாத்தின்றிருக்கா. அந்த பாண்டுவுக்கு பிறந்த பிள்ளைகள் 5. அந்த பாண்டுவுக்கு பிறந்த பிள்ளைகள் 5 என்பதனாலே இவர்களுக்கு என்ன பேரு? பாண்டவர்கள்னு பேர். அதனால தான் திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகளுக்கு தார்த்தராஷ்டிரர்கள்னு பேர். தார்த்தராஷ்டிராக ஏ இமே அவஸ்திதாக பிரமுகே அப்படின்னு சொல்ல போறான் அர்ஜுன். இவன் அர்ஜுனன் சொல்ல போறான், ஏ தார்த்தராஷ்டிராக அப்படின்றான். திருதராஷ்டிரனுடையதான பிள்ளைகள் தார்த்தராஷ்டிரர்கள், பாண்டுவினுடைய பிள்ளைகள் பாண்டவர்கள், தசரதனுடைய பிள்ளைகள் தாசரதிகள். கரெக்டா? ஓகேவா? டைம் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஓகே, இதை கண்ட்ரோல் பண்ணுவோம் நம்ம இன்னைக்கு. ஸோ திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் தார்த்தராஷ்டிரர்கள். ஸோ பாண்டவர்களுக்கும் திருதராஷ்டிரனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், பாண்டவர்களுடைய பெரியப்பா, சாட்சாத் தன்னுடைய தந்தையாருடையதான அண்ணன், தமையன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ பாண்டவர்களும் திருதராஷ்டிரனை சேர்ந்தவர்கள் தானே சார், அங்காளி பங்காளி அப்படின்னாலும் இல்லையோ இல்லை? பாண்டவர்களும் யாரு? திருதராஷ்டிரனை சேர்ந்தவர்கள் தானே. அவன் என்ன கேட்டிருக்கணும் சார்? அவன் என்ன மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கணும் அப்படின்னு கேட்டால், சி அந்த யுத்தத்தில் 2 பக்கமும் சேர்ந்தாலே, நம்ம பசங்க சண்டைக்காக குருக்ஷேத்திரத்தில் போய் ஒன்றா சேர்ந்தாலும் இல்லையோ, நம்ம 2 பசங்க என்னடா பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் நியாயமாக இருக்கும். அதை விட்டுட்டு மாமகாஹா பாண்டவாச்சைவ, சுவாமி ராமானுஜர் சொன்னார், சிபார் தவர் அகெயின் அண்ட் அகெயின் தட் ஹீ இஸ் ப்ரூவிங் தட் ஹீ இஸ் பிளைண்ட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு. He is establishing himself that he is blind. எதுல? பார்வையில மட்டும் இல்ல, திங்கிங்ல பிளைண்ட் ஆயிட்டான். என்னடா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கிறது, இதெல்லாம் யார்? வியாசர் சொல்றார், திருதராஷ்டிரா உன்னுடைய புத்திர பாசம்ன்றது உலகத்தை அழிக்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கடா, ரொம்ப தப்பு பண்ணுடா, ஊருக்கே நாசம்டா. கொஞ்சம் அந்த புத்திர பாசத்தை ஒதுக்கி வச்சுட்டு ரியாலிட்டியை யோசிச்சுப்பாரு. உன்னால் எவ்வளவு பெரிய காரியம் நடக்க போகிறது தெரியுமா? எவ்வளவு பெரிய யுத்தம் நடக்க போகிறது தெரியுமா? இதனால் 100,000,000 பேர், கோடிக்கணக்கான பேர் உயிரோட போகிறா, உறவுகளை இழக்க போகிறா, ஊரே ஒரு புனக்காடாக ஆக போகிறது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் துருத்ராஷா நீ ஏன் கிரியேட் பண்ணுறேன்னு கேட்டா,
அந்த புத்திர பாசம் அதுதான் எங்கே வந்து நமக்கு வந்து பாசம் வைக்கணும் எங்கே பாசம் வைக்கக்கூடாதுன்றது நம்மளால் கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியல. இதே ஸ்டேட்டஸ் அர்ஜுனனுக்கு வரப்போகிறது. அஸ்தான ஸ்னேக காருண்ய ஆளவந்தார் காண்பிக்கிறார். போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கருணை வந்தது. போரின் முடிவு தெரிந்தும் திருதராஷ்டிரத்தில் கருணை உண்டாகலாம். இந்த மகாபாரதத்தில் அதுவும் எஸ்பெஷல் பகவத்கீதையில் இதை விட ஒரு ஆச்சரியம் பார்க்கவே முடியாது. அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் கருணை உண்டாயிற்று. போரின் முடிவு தெரிந்து தன்னுடைய பிள்ளைகள் அனைவரும் இறப்பார்கள் என்று தெரிந்தும் திருதராஷ்டிரத்தில் எள்ளளவும் கருணை என்பது ஏற்படவில்லை. அப்புறம் என்னையா இருக்கு? இதான் நமக்கு தப்புன்னு தெரியும், நாம பண்றது தப்பு தெரியும். இன்னைக்கு மக்களுடைய நிலையை பாருங்க, வெளியில போகாதீங்க, ஊரடங்கு என்பது நமக்கு நல்லது, ஊரடங்கு இல்லை என்றால் உயிரடங்கும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்ல செய்வோம். நம்ம பரவாயில்ல அசால்ட்டு, ஏன் சார் எல்லாரும் வெளில வரீங்க? இல்ல இல்ல, யாரெல்லாம் வெளில வராங்கன்னு பாக்குறதுக்கோசரம் வெளில வரோன்ற பாருங்க. யாரெல்லாம் வெளில சுத்திட்டு இருக்கான்னு பாக்குறதுக்கோசரம் நாங்க வெளியில வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாளே, அந்த மாதிரி இப்ப ஆல்மோஸ்ட் வந்து திருதராஷ்டிரனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அந்த அடமண்ட் பிஹேவியர் அவனால் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல, அவனுடைய மைண்டை டியூன் பண்ணிக்க முடியல. மாமகாஹா, என்னை சேர்ந்தவர்கள், அதாவது தன்னுடைய பிள்ளைகள், பாண்டவாஸ் செய்வ பாண்டுவர் பாண்டவர்கள், ஏ பாண்டவர்கள் உன்னை சேர்ந்தவர்கள் தாண்டா, உன் அதே சேம் பிளட் தாண்டா, எப்படி பாண்டுவுக்கும் உனக்கும் அதே சேம் பிளட்டோ அதே மாதிரி தான் பாண்டவர்களுக்கும் அதே பிளட் தாண்டா. நோனோ, அந்த அகங்காரம்னு சொல்லுவான். இதை வந்து ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் காண்பிக்கிறார். நீர் நுமது என்று இவை வேர் முதல் மாய்வித்து அப்படின்னு சொல்லுவார், மாய்த்து அப்படின்னு சொல்லுவார் ஆழ்வார். நான் எனது அகம் மம அகம் மம அப்படின்னு வரைச்சே அது ஒரு பெரிய அகங்காரம். எல்லாம் எனக்கு தான், எல்லாம் எனக்கு தான், எல்லாம் எனக்கு தான் ஒரு ஃபீல் வந்துடும். மாமகாகா, என்னை சேர்ந்தவர்களும், பாண்டாகா பாண்டவகா கிம குருவத, ஹே சஞ்சயா என்ன பண்ணார்கள் அப்படின்னுச்சே அந்த திருதராஷ்டிரனுடைய பேராசை. அந்த பேராசையினுடைய மொத்த வடிவம் திருதராஷ்டிரன், அகங்காரத்துடைய மொத்த வடிவம் துரியோதரன். ஒண்ணுமே பண்ண முடியல, ஏன்னா அந்த பேராசையுடைய எக்ஸ்ட்ரீம் போயிட்டான், அவனால யூ-டர்ன் எடுக்க முடியல. ஃபுல் ஸ்பீட்ல வண்டியை ஓட்டிட்டு இருக்கச்சே திடீர்னு அந்த சமயத்துல அந்த வண்டிக்கு பிரேக் போடுறதோ இல்ல ஸ்பீட குறைக்கிறதோ என்ன பண்றதுன்னு தெரியாமல் அப்படியே கொண்டு போய் டமால போய் மோதி மொத்தம் சுக்குநூறாய் வெடிக்கிறது பாருங்க. அதே தான் நடக்கிறது இங்க திருதராஷ்டிரன் துரியோதன விஷயத்துல. அவனால யூ டர்ன் பண்ண முடியல சார். மேல 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 அவளுடைய பொறாமைய, மேல மேல அவளுடைய பேராசைய அவர்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிடாலே தவிர்த்து, சம்பவம் யாராவது ஒருத்தர் நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது கொஞ்சமாவது கேட்டு கொஞ்சமாவது நாம வந்து அப்படி இறங்கி ஓகேன்னு ஒரு பிரீத்திங் ஒரு ஒரு கொஞ்சம் மூச்சு விட்டு இருந்தாங்கன்னா பரவாயில்ல. அண்ட் மோரோர்லெஸ் ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சும் அதை வேஸ்ட் பண்ணினதான ஒஸ்ட் கேரக்டர் சிவாலாம். ஏன்னா இத்தனை பேர் உபதேசம் பண்ணிருக்காளே, ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சும் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு, அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு இது கிடைத்தும் அதை கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்ணின கேரக்டர்ஸ் யாரு? திருதராஷ்டிரன் துரியோதன. நீங்க நினைக்கிற மாதிரில மகாபாரதம் இது உள்ள நீங்க சட்டுலாம் இறங்கினேன்னு சொன்னீங்கன்னா 18 பருவால இருக்கிற எக்கச்சக்கமான கொட்டேஷன்ஸ் கொடுத்தாதான் நீங்க வந்து திருதராஷ்டிரன் துரியோதனுடைய நேச்சரே நமக்கு புரியும். அவ்வளவு தூரம் நீங்க போவே வேண்டாம். இப்படி பாருங்க, இப்படி பார்க்கச்சே நம்முடைய உள் மனசுல நமக்கு வந்திருக்கக்கூடிய சாத்வீகமான எண்ணம் ஒரு பக்கம், ராஜச தாமச எண்ணங்கள் ஒரு பக்கம், இந்த ரெண்டு குணங்களுக்கு நடுவில் போராட்டம் போராட்டம். இப்போ நாம் என்ன பண்ணலாம், ஒழுங்கா கீதையை கரெக்டாக ஒரு ஆச்சாரியின் இடத்துல போய் படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சாத்வீகமான ஒரு எண்ணம் வரும். என்ன பெருசா படிச்சு என்ன சொல்லிட்டு போறாரு பெருசா, நம்ம கிட்ட நிறைய ஒரு ஸ்டஃப் இருக்கு, இதெல்லாம் பார்த்து சரி இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு உடனே ராஜசன் தாமசம் நம்மளை அப்படியே ஹடில் தள்ள தட்டும். இல்லை இல்லைடாப்பா, நான் ஏதோ நினச்சேன், பட் இதனுடைய கான்செப்ட் வேற மாதிரி இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் இதை டெவலப் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு உடனே சாத்திக்க உள்ள வரும். ஹே, இப்போ இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் பியூட்டிஃபுல்லாக ஒரு சினிமா ஒன்று போட்டிருக்கான் தெரியுமா உனக்கு, நான் 80 ரூபீஸ் பாஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கு, வா உக்காந்து லேட்டஸ்ட் ப்ளே இட் அண்ட் வாட்ச் இட் ஃபுல்லி. உடனே மைண்ட் மாறிடும், உடனே மைண்ட் மாறிடும். இந்த சாத்வீகம் வெளில வரணும்னு ஆசைப்படச்சேதான் ராஜச தாமசம் போட்டு தட்டிட்டே இருக்கும். எப்படி பாண்டவர்களுக்கு காட்டிலையும் துயரங்கள் துன்பங்கள் ஏற்பட்டன, அஞ்ஞானவாசத்திலையும் துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டன, எப்படியெல்லாம் பாண்டவர்களுக்கு ஏற்பட்டதோ அந்த மாதிரி ஏற்பட்டுடும். ஆனால் அவ கரெக்டாக அதை வந்து பார்த்து ஃபாலோ பண்ணி, பெரியோர்களை ஃபாலோ பண்ணி, அவருடைய அட்வைஸை ஃபாலோ பண்ணி, அதை எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் தன்னுடைய மைண்ட் அப்படின்றது கரெக்டாக ஃபைன் டியூன் பண்ணி வச்சுருந்ததுனால தர்மத்தின் வாழ்வுதனை சூழ்நிலும் தர்மம் மறுபடியும் கடைசியில் அவ வந்து கரெக்டாக ஜெயிச்சா.
ரதா அசம்சயம் மகாபாகோ பெருமாள் சொல்வார், எஸ் இட் இஸ் வெரி டஃப் டு கண்ட்ரோல் த மைண்ட். சந்தேகமே கிடையாது, 100 உபதேசம் கேட்கலாம், ந கர்மணான பிரஜையாதனேனு நீ என்னவான கேட்கலாம், 100 தடவை கேட்கலாம், 1000 தடவை கேட்கலாம், நான் கேட்காத பகவத்கீதையா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பகவத்கீதையுடைய கான்செப்ட் தெரியும் சார், ஆனால் பகவத்கீதையுடைய ப்ராக்டிஸ் இருக்கான்னு கேட்டால் பதில் சொல்ல முடியாது. பகவத்கீதையுடைய ப்ராக்டிஸ் இருக்கான்னு பதில் சொல்ல முடியாது. இப்போ பாருங்கோ, ஈவன் த லாஸ்ட் மினிட்ல திருதராஷ்டிரன் சஞ்சயனுடைய பகவத்கீதையை கேட்டு கூட அட்லீஸ்ட் ஓகே லெட் அஸ் ஸ்டாப் த வார், இனிமே சண்டை வேண்டாம், அட்லீஸ்ட் இதோட போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டு அவனுக்கு செட் ஆச்சா? இல்லை. கீதையை கேட்டு கூட திருதராஷ்டிரன் திருந்தலைன்னு சொன்னான். அப்போ அந்த நேச்சர் எப்போ ஏற்பட்ட நேச்சர், அவனுடைய தன மைண்ட் எப்படி இருந்திருக்கு, அவன் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கான்றது. நமக்கெல்லாம் பெருமாள் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு இல்லையா, நாமெல்லாம் இன்னும் திருதராஷ்டிரன் லெவலுக்கு நாம போல மோசமா, துரியோதன் லெவலுக்கு நாம இன்னும் மோசமா போல, பட் சம்ஹவ் தட் வி ஆர் ஏபிள் டு கான்சன்ட்ரேட் ஆன் பகவத்கீதா. இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதை அடாப்ட் பண்ணுறதுக்கு, லைஃப்பில் வந்து இதை வந்து ப்ராக்டிஸில் கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோன்னா எம்பெருமானுடைய கருணை தான் நமக்கு அது காரணம். இப்படி திருதராஷ்டிரன் இந்த மாதிரி கேட்ட உடனே சஞ்சயன் அட்லீஸ்ட் இந்த சமயத்துலையாவது இவனுக்கு நாம நல்ல விஷயங்களை சொல்லலாமே அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். அது ஒரு ஒரு இன்ட்ரோ மாதிரி போகிறது. சுவாமி ராமானுஜர் அதை எடுத்து காண்பிக்கிறார். அந்த இன்ட்ரோவை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆஸ்திக அன்பர்களே, கடந்த சார்வரி வருடம் போன்றே இந்த பிளவ வருடத்திலும், அதாவது 2020-21 இரண்டு வருடங்களிலும் நம்முடைய வரதனின் வையம் கண்ட வைகாசி திருநன்னாள் மகோத்சவத்தை, பிரம்மோத்சவத்தை நாம் எல்லோரும் மிஸ் பண்ணுறோம். எல்லோருக்கும் அந்த வருத்தம் இருக்குது. அந்த வருத்தத்தை ஓரளவு நீக்குவதற்காக நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் அப்படின்றதாக நம்முடைய ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனலில் 12 வருடங்களுக்கு முன்பாக வரதனுடைய பிரம்மோத்சவ பதிவுகள், வரதன் பிரம்மோத்சவம் அப்படின்றதான ஒரு பிளேலிஸ்டில் நீங்கள் எல்லாரும் அனுபவிக்கும்படியாக இருக்குது. ஏதோ நாம் இந்த சமயத்தில் அதை சேவித்து கொண்டு ஒரு ஆறுதல் அடையலாம்.